ஹாய், நான் உங்க ஜோஷா கேமரோன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாகர்கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸோ கன்னியாகுமரி, கேரளா அண்ட் நாகர்கோவில் இந்த மூணு இடத்துலையும் வந்து ஷூட் இருந்ததுனால எங்களால் வந்து நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன். அதனால வந்து ரெண்டு கார் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒரு காரில் நான் போயிட்டேன், இன்னொரு காரில் வந்து என்னுடைய பிரதர் ஏஜிஆர் வந்துட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி, ஸோ டீம் ஒர்க் பண்ணி எல்லா லக்கேஜையும் பக்காவாக சேஃபாக எடுத்துன்னு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால, ஸோ பக்காவாக நாங்கள் வந்து ரெண்டு கார்லேயும் வந்து லக்கேஜ் வச்சு ஸோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஹாய், நான் உங்கள் ஜோஷா கேமரோன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாகர்கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து படத்துடைய ஷூட்டுக்காக வந்திருக்கேன் நான். ஸோ இதை நான் வந்து ஒரு பிளாக் வீடியோ மாதிரி பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்து நான் ஒரு பிளாக் வீடியோ பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தது, அதனால் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லொக்கேஷனுக்கு போவாமா, லேமூர் சாரி லெமர் பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்து போயிட்டு. லெமர் தானாண்ணா, அவங்க பாருங்க, இவர் தான் நம்மளுடைய ஒரு ஹாய் சொல்கிறேங்கண்ணா. ஹாய். ஸோ வந்து இவர் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, லொக்கேஷனை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து இப்போ லெமர் பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெமர் பீச்சையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெமர் பீச் வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குன்றாங்க, அதனால தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். லெமர் பீச்சுக்கு அப்புறம் எங்கே போகிறோம் நம்ம? ட்ரிப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து லெமர் பீச்சுக்கு போனதுக்கப்புறம், ஸோ நம்ம அங்கே போயிட்டு அங்கேயே நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ ஷூட்டுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எத்தனை பேர் வந்து நாகர்கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நாகர்கோவில் பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நாகர்கோவில். ஸோ வந்து நார்மலாக நம்ம ஊர் மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, நம்ம சென்னை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் போக போகனா லொக்கேஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நான். அண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா திருச்சிக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது. திருச்சிராப்பள்ளிலாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பயங்கர கிளைமேட்டே வேறு மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, லைக் வேறு லெவலில் இருக்குது. தீபன் ஒரு ஹாய் சொல்கிறேங்க. இவர் தான் நம்மளுடைய அசிஸ்டண்ட் கேமராமேன் அண்ட் அசோசியேட் டைரக்டர் தீபன், ஒன் ஆஃப் த பில்லர். எனக்கு கேமராமேன் டிஓபி சதீஷ் அவர்கள் வந்து உங்களுக்கு டேட்டா காமிச்சிட்ருக்காரு. ஸோ வேறு லெவலில் வந்து ஃபுல்லாகவே பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு லெவலில் வந்து இன்றைக்கி ஷூட் வந்து பயங்கரமாக வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து சூப்பராக வந்து நடக்க போகுது. அண்டு ஹீரோயினும் வந்து அந்த வேல இருக்காங்க. ஸோ அண்ட் இதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள், இந்த வண்டியில் தான் வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் ஏ மிஸ்டர் ஏஜிஆர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லெமர் பீச்சுக்கு போனதுக்கப்புறம் லைக் அங்கே என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, ஸ்டே வித் மீ. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ராஜாக்கா மங்கலத்துக்கு வந்துருக்கோம். நம்ம கரெக்டானா ராஜாக்கா மங்கலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கணபதிபுரத்தில் தான் வந்து லெம்பூர் பீச் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கனாலே வந்து ரோடு வந்து மேலே போகுது, கீழே போகுது, அப்போ சர்ருன்னு கீழே இறங்குது. ரோடே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் பெட்ரோல் பங்க், கன்னியாகுமரி பெட்ரோல் பங்க் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தென்னமரம், கன்னியாகுமரி தென்னமரம். இதெல்லாம் இதுதான் கன்னியாகுமரி தென்னமரம். இது வந்து டைல்ஸ் கடை, லேக் வியூ டைல்ஸ் கடை. இது கன்னியாகுமரி பஸ். இது வந்து திருச்சிக்கு சாலை. இது கன்னியாகுமரி பஸ் எங்க பாருங்க. ஐயோ, அது தமிழ்நாடு.
ஸோ இதெல்லாம் வந்து ரேரான திங்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஸ்கூலு, இது ஸ்கூலு, கன்னியாகுமரி ஸ்கூல் இப்படி தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, தலையில் துண்டு கட்டிங்கன்னு. அண்டு கன்னியாகுமரி டிரைவர் இப்படி தான் இருப்பாப்புல, ஸ்டேரிங்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே இதெல்லாம் வந்து ரேர், இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது டெஃபினட்டாக வந்து. அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க, பார்க்கட்டும். இப்போ வந்து நம்ம கணபதிபுரத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதை பாருங்கள், கணபதிபுரம் மீண்டும் நன்றி, மீண்டும் வருக ராஜாக்கா மங்கலம். இது வந்து கன்னியாகுமரி பெட்டிக்கடை, கன்னியாகுமரிலாம் வீடுலாம் இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து லாரி. இப்போ வந்து நம்ம வந்து லெமூர் பீச்சை வந்து நோக்கி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து திருப்பதி ஹோட்டல். இது லாரிலாம் இப்படி தான் இருக்கும், கன்னியாகுமரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கன்னியாகுமரி சுற்றுலா தலம்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், ரோடே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே இறங்குது. இந்த மாதிரி ரோடெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டிங்க டெஃபினட்டாக. வா, கன்னியாகுமரி மாடுலாம் இப்படி தான் இருக்கு. இங்க பாருங்க மாடு, கோவில் பாருங்க, அருள்மிகு வண்டி மலைச்சி அம்மன் திருக்கோவில். ஸோ நம்ம வந்து இப்போது லெம்பூர் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், கணபதிபுரம் போரூராட்சி, ஆயிரங்கால் பொலிமுகம் சுற்றுலா ஸ்தலம் இது. ஸோ இது வந்து இதில் வந்து லைக் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் படிக்க வேணாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெம்பூர் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து கடலில் வந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதனாலனா வந்து இது ஆடி மாதன்றதுனால வந்து அலை வந்து ரொம்ப அதிகமாக ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் வந்து லைக் வந்து லெம்பூர் கண்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வந்து லெம்பூர் பீச்சாக மாறி இருக்கு இந்த இடம். ஸோ இது எல்லாருமே வந்து லெம்பூர் கண்டன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களாம், பட் இப்போ வந்து லெம்பூர் பீச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கூலாக இருக்குது, வெயிலே இல்லை சுத்தமாக. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து சன்லைட் வருதுன்னு நினைக்கிறேன். எஸ் பாருங்கள், வேற லெவலில் இருக்கு பாருங்கள். அங்கே ரெண்டு கப்பல்ஸ் வந்து கடலை போட்டுட்ருக்காங்க. எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, இருந்தாலும் நல்லா நன்றாக இருக்கட்டும். காட் பிளஸ் யூ மை சைல்ட்ஸ். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீச்சுக்கு வரவங்க இந்த இடத்துல வந்து உக்காந்து கடலை போடலாம். ஸோ வந்து அதுக்காக தான் இந்த வாக்கிங் அண்ட் சிட்டிங் பிளேஸுக்கு இது பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயில் கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது, இப்போது வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. அண்ட் அங்கேயும் ரெண்டு லவர்ஸ் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். நானும் அதை பார்க்கல சத்தியமாக கைஸ், நான் வந்து பொறாமப்படுற ஆள்லாம் இல்லை. தே ஷுட் பி ஹாப்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபன் வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. என்ன கேமரா இது? கெனான் இஓஎஸ் ஆர் சிக்ஸ். ஆ, கெனான் இஓஎஸ் ஆர் சிக்ஸ், கெனான் இஓஎஸ் ஆர் சிக்ஸ் இந்த கேமரா. ஸோ இந்த கேமராவில் தான் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து ஸ்டில்ஸ் வந்து இதில் தான் வந்து ஷூட் பண்ண போகிறோம். இது என்ன லென்ஸ் இது? 70-200. ஓகே, என்னது? 70-200 mm இது லென்சஸ், இது லென்ஸ் இது. ஸோ இதில் தான் வந்து ஸ்டில்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ என்ன ஒரு ஸ்டில் எடுக்கிறீங்களா? ஸோ ஓகே, ஆன் பண்ணிட்டு உண்மையாக ஆன் பண்ணிட்டீங்களா? சரி, ஸோ வந்து ஸ்டில் எடுத்துருக்காரு, அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே பியூட்டிஃபுல்லாக இருக்குது சீரியஸாகவே. இதில் வந்து சென்சார் இங்கே வைக்கிறதுனால கை வச்சா இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து கை வச்சா இங்கே போய்டுவார். ஸோ இந்த கேமராவுடைய பட்ஜெட்டு ரேட் எவ்வளோ? இதோடைய வந்து 2 lakhs இதோடைய கேமராவுடைய ரேட்டு, 2.5 lakhs இந்த கேமராவுடைய ரேட்டு. ஸோ நம்ம படத்துக்காக இது வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தீபல் வந்து என்னை வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கடல் நீர் வந்து லைக் பீச் வாட்டர் வந்து லைக் ஒயிட்டாக இருக்கும், பட் இந்த ஊரில் வந்து பார்க்கும்போது பச்சையாக இருந்தது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சிமிலராக தான் இருந்தது. ஸோ எதுவும் பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் நம்ம வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஈவினிங் டைமில் நிறைய கப்புள்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெம்பூர் பீச்லேருந்து திரிபுரா ஃபால்ஸுக்கு வந்து ஸோ மூவ் ஆக போகிறோம். ஸோ வந்து பீச் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து நிறைய கூட்டங்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, பட் எல்லா பீச்சும் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்பலாம் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பெருசாலாம் வந்து சொல்ல முடியாது. சரி ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து திரிபுரா ஃபால்ஸுக்கு வந்து மூவ் ஆக போகிறோம். ஸோ அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஸ்டே வித் மீ.